हेलो एवरी वन, नाम पार्ककूर सब्जेक्ट एलक्ट्रिकल एस्टिमेशन। यूनिट वन पातीटा एलक्ट्रिकल सिंबल्स। मॉड्यूल नंबर वन नम्बर पाकपर पातीटा इंट्रोडक्शन ऑफ एलक्ट्रिकल सिंबल्स। फर्स्ट ऑफ ऑल माय सेल्फ बिलाल लेक्चरर ट्रिपली। मॉड्यूल नम्बर पाकर कंटेंट पातीटा इंट्रोडक्शन ऑफ इलेक्ट्रिकल सिंबल, स्टैंडर्ड फॉर इलेक्ट्रिकल सिंबल्स, टाइप्स ऑफ सिंबल्स, इंपॉर्टेंस ऑफ इलेक्ट्रिकल सिंबल्स, नीड फॉर इलेक्ट्रिकल सिंबल्स, फाइनला कंक्लूशन। इंट्रोडक्शन ऑफ इलेक्ट्रिकल सिंबल। एन इलेक्ट्रिकल सिंबल इज ए पिक्टोग्राम यूज्ड टू रिप्रेजेंट वेरियस इलेक्ट्रिकल डिवाइसेस। व्हाट इज पिक्टोग्राम? Pictogram means it is a diagrammatic representations such like a wires, batteries and resistor in schematic diagram of an electrical circuits. These symbols are largely standardized internationally today. It is also vary from country to country. Standard for electrical symbols. என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐஇசி. ஐஇசின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன். செகண்ட் ஒன் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஜேஐசி. ஜேஐசின்னு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் கவுன்சில். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏஎன்எஸ்ஐ, அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ ஐட்ரிபிளி. IEEE என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். ஃபைனல் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஎஸ், ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம எல்லா பேரும் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். என்னென்ன டைப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்க்கியூட் சிமாட்டிக் சிம்பிள்ஸ், லாஜிக் கேட் சிம்பிள்ஸ், சுவிட்ச் சிம்பிள்ஸ், semiconductor symbols, transmission path symbols, qualifying symbols, integrated circuits component symbols, terminal and connector symbols, process flow diagram symbols, process and instrumentation drawing symbols. பர்டிகுலராக இந்த யூனிட்டில் என்னென்ன சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ், எலக்ட்ரிக்கல் சிம்பிள் ஆஃப் சேஃப்டி டிவைசஸ், electrical symbols of productive devices, electrical symbols used in generating station, என்னென்ன symbols transmission line-ல யூஸ் பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். then ஃபைனலாக distributions. அந்த distributionல there is the two types, primary distribution, secondary distributions. primary distribution example என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி. secondary distribution என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே secondary distributionல வரக்கூடியது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ். எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சிம்பிள் இஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ். அதான் என்னென்னா, ஒரு சிம்பிள் இங்கே என்ன இந்தியாவில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அதே சிம்பிள் தான் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் சின்ன மைனூட் சேஞ்சஸ் தான் இருக்க போகிறத விட, லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது, பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அது மூலம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீட் ஃபார் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் எதுக்காண்டி தேவைப்படுது? இப்போ த்ரீ பின் அவுட்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில கண்ட்ரியில் த்ரீ பின் அவுட்லெட்னு கூப்பிட்றாங்க, இன்னொரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதே காம்போனண்ட்டை சாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்கிள் காம்போனண்ட்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கண்ட்ரியை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் நேமில் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஒரு பிளக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, டிஃப்ரெண்ட் ஷேஃபில் இருக்குது, சைஸில் இருக்குது, கலரில் இருக்குது, இந்த மாதிரி அதுவும் என்னாகுது, கண்ட்ரியை பொறுத்து சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. பட் த பர்பஸ் ஆஃப் த பிளக் பாயிண்ட் இஸ் சேம். அப்போ இதை சிம்பிள் எப்படி காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது யூனிவர்சல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கலேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், த்ரீ பின் அவுட்லெட், த்ரீ பின் சாக்கெட், அதை பற்றி சொன்னேன்ல. இப்போ நம்ம கூகுளில் போய்ட்டு நான் என்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், த்ரீ பின் சாக்கெட் அப்படின்னு
சர்ச் பண்ணியிருக்கேன். அப்படி 3-pin சாக்கெட் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன இமேஜ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா, இந்த இமேஜ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், 3-pin சாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன இமேஜ் கிடைக்குன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்ன இமேஜ் கிடைச்சதோ சேம் இமேஜஸ் தான் கிடைக்குது. இதை தான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, த நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நேம்ஸுமே டிஃப்ரெண்ட்ஸ் பட் வி கெட் த சேம் காம்போனன்ட்ஸ். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நேம்ஸ் சில கண்ட்ரில டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது பட் காம்போனன்ட்ஸ் சேமாக இருக்க போகுது. அப்போ ஃபோட்டோ ரெப்ரசன்ட் பண்ணாமல் ஏன் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு இதுவும் பாருங்கள், ஒவ்வொரு இமேஜஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. 5-pin டைப்ஸ் இருக்குது, 3-pin டைப் இருக்குது, யூனிவர்சல் டைப் இருக்குது, 7-pin இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்கிறனால தான் என்ன பண்ண முடியல, நம்ம ஃபோட்டோ வியூவில் ரெப்ரசன்ட் பண்ணாமல் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். த பர்பஸ் ஆஃப் பிளக் பாயிண்ட் இஸ் சேம் பட் த நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ் அமங் த கண்ட்ரிஸ். இந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறக்கான என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ். கன்க்ளூஷன், இந்த ஸ்லைடை கன்க்ளூட் பண்ணுற முன்னாடி ஐ ஹவ் ஒன் க்வெஸ்சன்ஸ். யாராவது பேட்டரியோட சிம்பிள் வரைய முடியுமா? இது கரெக்டான சிம்பிளா, இது கரெக்டான சிம்பிளான்னு பார்த்துட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் செல். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பேட்டரி இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் செல். ஃப்ரம் திஸ் மாடூல் வி கேம் டு நோ அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் ஃபார் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ். பீயிங் அண்ட் இன்ஜினியர் வி கேவ் டு நோ த சிம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட்ஸுமே வேறு வேறு சைன் யூஸ் பண்ணுவாங்க, வேறு வேறு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இடத்துல கரெக்டான சிம்பிளை யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.